இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார். தனக்கு எதிராக போட்டியிட்ட சஜித் பிரேமதாசாவை விட 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையின் வரைபடத்தை வைத்து இந்த இரு வேட்பாளர்களுக்கும் யார் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்றதை பார்க்கின்ற பொழுது அது எப்படி இந்த தேர்தல் இன ரீதியாக மத ரீதியாக வாக்காளர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் தமிழர்கள் முஸ்லீம்கள் வாழும் பகுதிகளிலே வடக்கு கிழக்கு மற்றும் இந்த மத்திய இலங்கை பகுதியிலே பார்த்தால் அந்த வாக்குகள் சஜித் பிரேமதாசாவிற்கு விழுந்திருக்கின்றன. இதை தவிர்த்து சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற இடங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த வாக்குகளிலே பெரும்பான்மையானவை 60-65% வாக்குகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோத்தபய ராஜபக்ஷ அவருக்கு விழுந்திருக்கிறது. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு நாட்டிலே ஒரு ஸ்திரமற்ற தன்மை பாதுகாப்பற்ற தன்மை இருந்ததாக பலரும் எண்ணினார்கள். இதற்கு முந்தைய அரசாங்கம் அந்த புலனாய்வுத்துறை தகவலை வந்து சரியாக கணிக்கவில்லை, இந்த தாக்குதலை தடுக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய தவறிவிட்டது என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே அதிகம் இருந்தது. கோத்தபய ராஜபக்ஷ அவர் முன்னாள் பாதுகாப்புச் செயலராக இருந்தவர். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த அரசாங்கங்கள் பாதுகாப்பிலே கவனக்குறைவாக இருந்துவிட்டன. நான் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் மீண்டும் பாதுகாப்பை உறுதி செய்வேன். எந்தவித தீவிரவாத தாக்குதலுக்கும் நான் இடம் தர மாட்டேன். சிங்கள மக்களையும் மற்ற மக்களையும் அனைத்தின மக்களையும் நான் பார்ப்பேன். இலங்கைக்கு முழு பாதுகாப்பையும் நான் உறுதி செய்வேன் என உறுதி கூறினார். இது மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாயிற்று. இதற்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளர்கள், அதாவது தற்போதைய அரசாங்கத்தின் சார்பாக போட்டியிட்டவர்கள் சரியாக பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் கோத்தபய ராஜபக்ஷவிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஏனென்றால் அவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 2005 2015 வரை அவர் பாதுகாப்பு செயலராக இருந்தார். அப்பொழுது தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த போருக்கு முன்னேற்பாடுகளை நின்று செய்தவர் கோத்தபய ராஜபக்ஷ. எனவே அவர் மீது போர்க்கால குற்றங்கள் இருக்கின்றன. பல்வேறு மக்கள் இறந்து போனார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், காணாமல் போய்விட்டார்கள், போருக்கு பிறகும் இந்த காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றன என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றன. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை அவர் அடியோடு மறைக்கிறார். இத்தகைய சூழலிலே தான் அவர் தற்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த காரணத்தினால் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் இருந்திருக்கக்கூடும். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிராக நடைபெற்ற தாக்குதலை வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு கடும்போக்கான ஆட்சியாளர் வந்தால் தங்களுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் முஸ்லீம் மக்களிடையே இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவடைந்த பிறகு கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் உரையாற்றுகையில், நான் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் மத ரீதியிலோ அல்லது மொழி ரீதியிலோ பிளவுபட்டிருந்தாலும், இது யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் நான் ஜனாதிபதியாக இருப்பேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது மற்ற உலகமும் அவரை கூர்ந்து கவனிக்கின்றன. ஏனென்றால் முந்தைய ஆட்சி, அதாவது ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே, இலங்கை சீனாவின் பக்கம் நெருங்கி சென்றது. சீனாவிடமிருந்து பல உதவிகளை பெற்றுக்கொண்டது. இந்தியாவிடமிருந்தும் விலகி சென்றது. இது சர்வதேச ரீதியாக இலங்கை எப்படி சீனாவினுடைய ஒரு ஆதிக்கத்தின் கீழ் சென்றுவிடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருந்தது. இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ன? 3. 1, இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது. ஏனென்றால் அது இதற்கு முந்தைய ஆட்சியிலே பல்வேறு கட்டுமான பணிகளுக்காக, அதாவது சாலைகள் கட்டுவதற்காக, துறைமுகங்கள் கட்டுவதற்காக பல பில்லியன் டாலர் அமெரிக்கா டாலர் அளவிற்கு கடனை வாங்கியிருக்கிறது. இது திருப்பி செலுத்த வேண்டும். 2வதாக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 3வது மிக மிக முக்கியமானது என்னவென்றால், இலங்கை வந்து பல்வேறு மத நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் வாழ்கின்ற இடம் அந்த நாடு. முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், கிறித்தவர்கள் போன்ற பல்வேறு இன மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டும், அரவணைத்து செல்லிட்டு ஒன்றுபட்ட இலங்கைக்காக அவர் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு, சிங்கள மக்களுக்கு மட்டுமோ அல்லது தமிழ் மக்களுக்கு மட்டுமோ அவர் ஆதரவாக செயல்படாமல் அனைத்து மக்களுக்காகவும் அவர் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது.